வெல்கம் டு செவன் ஸ்டார் ஹோட்டல் சார் உங்ககிட்ட தான் ஃபோனில் பேசுன நினைக்கிறேன் இவங்க தான் உங்க ஸ்டூடெண்ட்ஸா தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஆமா சார் இவங்க தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூல் பஸ்ல தான் வந்திருக்கோம் ஃபோர் ஓ கிளாக் தான் வரேன்னு சொன்னீங்க பட் டூ ஓ கிளாக்கே வந்துட்டீங்க சார் நேரத்திலே கிளம்பிட்டீங்களா சொன்ன டைமை விட ஏர்லியரா வந்திருக்கீங்க சார் ஆமா சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதால இடையில எங்கேயுமே வண்டி நிறுத்த வேண்டாம்னு சொல்லிட்டேன் சார் அதனாலதான் லஞ்சு கூட நேரம் இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கேயுமே வண்டி நிறுத்தாம வந்துட்டோம் சார் ஓ அப்படியா நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலி இங்க செக் இன் டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் தான் இப்பதான் உங்க ரூம்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு சார் ஆக்சுவலி சொல்லணும்னா இப்பதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க சார் என்னது பிடி சார் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரு ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா சார் ஏதாவது ப்ராப்ளமா சார் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் இல்லை மேம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரூம்ஸ் எல்லாமே இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு டூ ஹார்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துடுறீங்களா மேம் ஆமாம் மேம் பசங்க வேற பசிக்குதுன்னு சொன்னாங்கல்ல இங்கே ஹோட்டலோடு சேர்ந்த ரெஸ்டாரண்ட் இருக்காமா மேம் நம்ம எல்லாம் கூட்டிகிட்டு போய் அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா சொன்னீங்க சார் நீங்க சாப்பிட்டு வர்றப்பட நான் ரூம் ரெடி பண்ணி வைக்க சொல்றேன் நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா அங்கே பார்க் பண்ண சொல்லிருங்க சார் பஸ் டிரைவர் அப்படியே வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்து பார்க்கிங்ல பார்க் பண்ணுங்க இது ஹோட்டலோட பார்க்கிங் தான் சோ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல நல்ல பெரிய ஹோட்டல்ல தான் இருக்கும் போல இருக்கு பசங்களுக்கு நல்ல ஜாலி தான் ஹையா ஜாலி சார் ஹோட்டல் வந்துட்டமா சார் பார்க்கலாமா சார் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் வந்தாச்சு ஸோ நீங்கள் எல்லாரும் கீழே இறங்குங்க லக்கேஜ் எல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாமா நம்ம கொடுக்க வேண்டிய ரூம்ஸ் எல்லாம் இப்போதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அதை கிளீன் பண்ணி முடிக்கிறக்குள்ள சாப்பிட்டு வந்துடலாம் என்ன ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ் மேம் இங்கே இருக்கா மேம் என்ன மேம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பசிக்குது மேம் இங்க ஹோட்டலோடு சேர்ந்த ரெஸ்டாரண்ட் இருக்குமா அங்கே நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் லன்ச் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால நீங்கள் பேசிட்டு இருக்காம வரிசையாக இறங்குங்க வாங்க மேம் லக்கேஜ் எல்லாம் ஹோட்டல்ல இருந்தே எடுத்து கால் வந்துரும் மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருக்க வேண்டாம் டைம் ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே டைம் டூ ஓ கிளாக் ஆச்சு எல்லாரும் வரிசையா இறங்குங்க வாங்க பண்டி பப்ளு நான்சி எல்லாரும் இறங்குங்க வாங்க ஹையா ஜாலி ஜாலி ஹோட்டல் வந்தாச்சு மேம் ரூம் எப்படி மேம் இருக்கும் கம் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி பார்த்தா தானே தெரியும் ரூம் எப்படி இருக்கும்னு அதுக்கு முன்னாடியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் யாருமே வரல எங்க போனாங்க மேம் அவங்க தூங்கிட்டாங்க மேம் தூங்கிட்டாங்களா எழுப்பி விட சொல்லுங்க மேம் என்ன மேம் இது பாவம் சின்ன பசங்க பசியோட தூங்கி இருக்க போறாங்க போங்கம்மா எல்லாரும் ரெஸ்டாரண்ட் குள்ள போய் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க டேபிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க நம்ம எதுக்கும் சாப்பிட போறதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு வந்தரலாம் ஹாய் இங்க பாத்தீங்களா ஹோட்டல் சூப்பரா இருக்கல்ல பயங்கர பெருசா இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் லில்லி லோட்டஸ் என்னமா இன்னும் பஸ்ல அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சீக்கிரம் இறங்கி வாங்க மேம் இங்க என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாமா மேம் இங்க என்னென்ன மேம் கிடைக்கும் இது நம்ம ஹோட்டலோட சேர்ந்த ரெஸ்டாரண்ட் தாமா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க நிறைய பேர் இருக்கிறதால லைன்ல வந்துக்கோங்கம்மா சார் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருங்க சார் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்கெல்லாம் இவங்க வந்ததில்லை சார் நான் போய் மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்துடுறேன் சார் சீக்கிரமா வாங்கம்மா டைம் ஆச்சு ஃபோர் ஓ கிளாக் செக் இன் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா ஹலோ கிட்ஸ் வெல்கம் டு செவன் ஸ்டார் ஹோட்டல் நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களை மாதிரி சில்ட்ரன்ஸ் வெல்கம் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ரெஸ்டாரண்ட்ல உங்களை மாதிரி கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நீங்க எது வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க அப்படி இல்லாட்டி இவங்க ரெண்டு பேத்து கிட்ட கூட கேட்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கறதால லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க கியூல வந்து ஆர்டர் பண்ணிட்டு டேபிள்ல போய் உட்கார்ந்துக்கோங்கமா அதுக்கு அப்புறம் நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் டேபிள்க்கே வந்துரும் ஓகே சரி இப்ப ஓவர்தரா வாங்க பார்க்கலாம் பரவாயில்லையே நல்லா நோட் பண்றீங்க இங்க காமனா ஒரே ஒரு மெனு கார்டு வந்து இங்க கவுண்டர் பக்கத்துல வச்சிருவோம்மா அத பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கம்மா அந்த மெனு கார்டு ஓ பாத்தீங்களா சிக்கன் பீஸா இருக்கு பர்கர் இருக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஐஸ்கிரீம் இது இல்லாம நிறைய ஐட்டம்ஸ் கூட இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அச்சச்சோ நம்ம இவ்ளோ பேர் இருக்கோம் டேபிள் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு நாம எதுக்கு முதல்ல போய் டேபிளை புடிச்சு வைப்போம் இல்லாட்டி இவங்க எல்லாம் புடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு உட்கார்றதுக்கு இடமே இருக்காது ஏ ரெட் வெல்வெட் நான் டேபிள் புடிச்சு வைக்கறேன் என்ன இந்த புஷ்பா டேபிள் போய் ஃபர்ஸ்டா புடிச்சிட்டா அந்த ரெட் வெல்வெட் இங்க ஆளே இல்ல அவ எப்படி இவளுக்கு ஆர்டர் பண்ணுவா

பின்னாடி போய் நில்லு போ ஸ்டூடண்ட்ஸ் சண்டை போட கூடாதுமா எல்லாரும் லைன்ல வரணும்னு உங்க மேம் சொல்லிட்டு தான போவாங்க டேய் சிண்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு போய் டேபிள்ல உட்காரு நான் உனக்காக ஆர்டர் பண்ணிடுறேன் அண்ணா சூப்பர் ஐடியா நான் நான் உங்களுக்கு டேபிள் புடிச்சு வைக்கிறேன் நீங்க எனக்கு ஒரு சிக்கன் பீஸ் ஆர்டர் பண்ணிருங்க அண்ணா நல்ல நிறைய சிக்கன் போட சொல்லுங்க அண்ணா எனக்கு பயங்கரமா பசியா இருக்கு இந்த டேபிள் நமக்கு பத்தாது இந்த ரெண்டு டேபிளையும் தான் நமக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பட்டி அண்ணா இந்த டேபிளுக்கு வந்துருங்க வெஜ் பர்கர் ஒரு பிரெஞ்சு ஃப்ரைஸ் ஆன்ட்டி நான் எனக்கு ஒரு வெஜ் பீசா அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஆண்ட்டி ஓகே நெக்ஸ்ட் ஆண்ட்டி எனக்கு ஒரே ஒரு வெள்ளி ஐஸ்கிரீம் போதும் நோட் பண்ணிக்கோங்க நான் நிறைய பேர்த்துக்கு சேர்ந்து ஆர்டர் பண்ணுறேன் ஒரு சிக்கன் பீசா ஒரு சிக்கன் பர்கர் ஒரு ஃப்ரெஞ்ச் அப்புறம் ஒரு ஆனியன் உத்தாப்பம் அச்சச்சோ ரோஸ்க்கு வேறே கேட்க ரோஸ் என்ன வேணும்னு சொல்லு நானே உனக்கு ஆர்டர் பண்ணிடுறேன் எனக்கு ஒரு வெஜ் எனக்கு ஆன்ட்டி ஏஞ்சல் நீ ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் டேபிள்ல கொடுத்துரு நான் மீதி இருக்கிறவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துறேன் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்குப்பா அச்சோ எனக்கு இப்பவே பயங்கரமா பசிக்குதே ஏ ரெட் வெல்வெட் எனக்கு என்ன ஆர்டர் பண்ண எனக்கு பயங்கர பசியா இருக்கு ஏ புஷ்பா என்ன விளையாடுறியா நான் உனக்கு ஆர்டர் பண்ணதே இல்ல நீ சொன்னாதானே நான் உனக்கு ஆர்டர் பண்ண முடியும் அடி பாவி நான் உனக்கு சேந்தானே டேபிள் புடிச்சு வச்ச அப்ப நீ எனக்கும் சேந்து ஆர்டர் பண்ணிருக்கணும்ல சரி சரி கோச்சுக்காத நான் ரெண்டு ஆனியன் ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணிருக்கேன் சரியா அதுல ஒண்ணு நீ எடுத்துக்கோ ஐயோ ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது ஆண்டி மயக்கமே வர்ற மாதிரி இருக்கு ஆண்டி டயானா உள்ள கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாக்குறியா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பயங்கர பசியில கத்திட்டு இருக்காங்க பாவம் ரொம்ப சின்ன பசங்க ரெடி ஆயிடுச்சான் பாரு பாவம் பா ஃபர்ஸ்ட் டர்ன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இப்பதான் வந்து லைன்ல நின்னுட்டு இருக்காங்க அங்க பாருங்களே நமக்கே இவ்ளோ பசிக்குதே அவங்களுக்கு எல்லாம் எவ்ளோ பசிக்கும் அட பாவமே இந்த பப்ளூ எங்கயோ போய் ஊர் சுத்திட்டு இப்பதான் வந்து ஆர்டர் பண்ண நின்னுட்டு இருக்கான் ஓகே चिल्ड्रन உங்க ஆர்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஒவ்வொரு டேபிள்கா வந்து குடுக்குறேன் இந்த டேபிள்ல ரெண்டு ஆனியன் ஊத்தாப்பம் தான ஆர்டர் பண்ணிருந்தீங்கமா இந்தாங்க ரெடி ஆயிடுச்சு அச்சச்சோ ஆன்டி இப்படி கொடுத்தீங்கனா எப்படி ஆன்டி சாப்பிட முடியும் சீக்கிரமா ரெண்டு பிளேட் கொடுங்க ஆன்டி ஒரே பிளேட்ல ரெண்டு பேர் எப்படி சாப்பிட முடியும் கொடுக்குறேன் கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க இந்தாங்க ஆளுக்கு ஒரு பிளேட் ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டு ஏதாவது வேணுன்னா திரும்ப வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்கமா ஓகே ஆன்ட்டி ரொம்ப தேங்க்ஸ் நாங்க வேணினா திரும்ப வந்து ஆர்டர் பண்ணிக்கிறோம் நீங்க போங்க ஆர்டர் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்ல சார் இப்ப நான் ஆர்டர் பண்ணது வர போகுதா இல்லாட்டி நான் போய் எங்க மேம் கிட்ட சொல்லி தரட்டுமா ஏஞ்சல் இந்த சின்ன பையன் என்ன ஆர்டர் பண்ணிருக்கான்னு பாருங்கம்மா பாவம் ரொம்ப சின்ன பையனா இருக்கான் ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து விடுங்க சார் அவங்க டேபிளுக்கு பீசா தான் சார் இது ரெடி ஆயிடுச்சு சார் மேம் ஒரு சிக்கன் பீசா ஒரு வெஜ் பீசா கடைசியா ஒரு பர்கர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு மேம் கொடுத்துருங்க அண்ணா இன்னொரு சீஸ் பீசா வர வேண்டியது இருக்கே மறந்துடாதீங்க மறக்கல மறக்கல எல்லாம் கொடுத்தாச்சு ஓகே சார் இத எல்லா டேபிளுக்கு கொடுத்துட்டு வந்தறேன் 버거 இந்த டேபிள்ல தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்தாமா 버거 நீ கேட்ட 버거 பாரு வாவ் பாக்க ரொம்ப டெலிஷியஸா இருக்கு थैंक यू ஆன்ட்டி சாரி பா இந்த நீ கேட்ட பீசா chicken pizza நல்லா ஹாட்டா இருக்கு கட் பண்ணி தரட்டுமா இல்ல நீங்களே கட் பண்ணிக்கிறீங்களா ஆன்ட்டி நாங்களே கட் பண்ணிக்கிறோம் நீங்க போய் மீதி ஆர்டர் பண்ணதையோ எடுத்துட்டு வாங்க ஆன்ட்டி ஓகே ஓகே இந்த டேபிள்ல அதெல்லாம் தோசை வேற கேட்டிருந்தீங்கல்ல இந்த அம்மா நீ கேட்ட ரெண்டு கீ ஊத்தாப்பம் இந்த டேபிள்லயும் பீசா தான கேட்டிருந்தீங்க இந்தாங்க நீங்க கேட்ட வெஜ் பீசா பயங்கர ஹாட்டா இருக்கு பயங்கர டெலிஷியஸா இருக்கும் எங்க ரெஸ்டாரண்ட் உடைய வெஜ் பீசா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அக்கா எங்க டேபிள்ல ஆனியன் ஊத்தாப்பம் கேட்டிருந்தமே எதையும் மறக்க மாட்டோம் இந்தாங்க நீங்க கேட்ட ஆனியன் ஊத்தாப்பம் எதாவது மிஸ் ஆயிடுச்சா இந்த டேபிளுக்கு இன்னொரு பீசா வர வேண்டியது இருக்கு பீசா கொடுங்க இந்தாமா நீ கேட்ட வெஜ் பீஸா வாவ் லேட்டாக வந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல ரெட் வெல்வெட் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குப்பா வாவ் உண்மையாகவே இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குல்ல நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் நம்ம இங்கே தான் சாப்பிட போகிறோமா இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோமா ஹேமா உனக்கு வேறு சாப்பிட வேணுமா இந்த தோசை மட்டும் எப்படி பத்தும் நான் உனக்கு போய் ஒரு பர்கர் வாங்கிட்டு வரேன் சிந்து அண்ணா நான் கேட்ட வெனிலா ஐஸ்கிரீம் வரவே இல்லடா ஓ மை காட் இன்னும் இவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே பாவம் எல்லாரும் பார்க்குறது ரொம்ப சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க இப்பவே ஆல்ரெடி டைம் 3:00 ஆclock ஆயிடுச்சு ஹலோ फ्रेंड्स கிளாசிக் மினி ஸ்டோரி சேனல்ல நெக்ஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு மோனாவும் லिसाவும் எப்படி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அவங்க டூருக்கு கிளመறாங்கங்கற வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டிஸ்ப்ளேல தெரியுற லிங்கை கிளிக் பண்ணாப்புறம் डायरेक्टली நீங்க வீடியோவை பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க